தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள ஏவிகே மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் ராமச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பள்ளியானது 2011 திரு ஏ வெங்கடேஷ்குமார் அவர்களின் நினைவாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. ஏ வெங்கடேஷ்குமார் நினைவு அறக்கட்டளை அதனுடைய தலைவர் டாக்டர் எஸ் ஐயாதுரை பாண்டியன் அவர்களின் தலைமையிலும், இந்த பள்ளியினுடைய துணைத் தலைவர் திருமதி அள்ளிராணி ஐயாதுரை பாண்டியன் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளியை பற்றிய சிறப்பு அம்சங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாடத்திட்டத்தோடு பிற பாடங்களான கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிகே, வேல்யூ எஜுகேஷன், ஹிந்தி போன்ற பாடங்களும் கற்பிக்கப்படுகிறது. அதாவது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சபா எக்ஸாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு ஆண்டும் ஹிந்தியினுடைய அடிப்படை அறிவிலிருந்து பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா போன்ற சபா எக்ஸாம்களுக்கு எங்கள் டீச்சர்ஸே ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ பள்ளி படிப்போடு சேர்ந்து சமச்சீர் பாடத்தோடு சேர்ந்து மாணவர்களுடைய திறமையை வளர்க்குறதுக்காக ஈசிஏ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கராத்தே, சிலம்பம், யோகா, ஸ்கேட்டிங், பாட்டு, நடனம் போன்ற கலைகளும் நமது பள்ளியிலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இப்போ படிப்பு மட்டும் பத்தாது, அதோட சேர்ந்து நம்ம ஃபிசிக்கலையும் டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ ஸ்போர்ட்ஸில் எங்கள் பள்ளி மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டார அளவில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வட்டார அளவில் ஏவிகே மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. வட்டார அளவில் மட்டும் இல்லாமல் வட்டார அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், கடந்த ஆண்டு பன்னாட்டு அளவில் கூட மாணவர்கள் விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் இங்கே அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனுடைய பலனாக தான் கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2-3 மாணவர்கள் இன்ஜினியரிங் சீட் வந்து மெரிட்டில் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பள்ளியிலிருந்து மாணவர்கள் செலக்ட் ஆகி கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளியிலே 10, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கடந்த ஆண்டிலும் கூட 10th, +1, +2 ஆகிய 3 வகுப்புகளிலும் நமது பள்ளியிலேயே 100% தேர்ச்சி மாணவர்கள் பெற்றிருக்காங்க. இப்போ 10th முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஹையர் செகண்டரி. இந்த ஹையர் செகண்டரியை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவாக பேசணும். ஹையர் செகண்டரியில் நமது பள்ளிக்கூடத்தில் அதாவது 5 வகையான பாடப்பிரிவுகள் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். இந்த குரூப் பொதுவாக எல்லோரும் இப்போ மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்றாங்க, டாக்டராக படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா மெடிக்கல் லைனில் போகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த குரூப். ஸோ தமிழ், ஆங்கிலம் அப்படின்றது எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா பாடப்பிரிவுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்குது. அதை தவிர்த்து பயோமேக்ஸ் அப்படின்ற குரூப்பில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற 4 பாடங்கள் உள்ளது. அடுத்தபடியாக இப்போ வந்து சில பேர் வந்து இன்ஜினியரிங் லைனில் போகணும்னு ஆசை விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ்,
ஸோ பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் இன்ஜினியரிங் லைனில் போனால் இருந்தாலும் பயாலஜி பாடம் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவு எடுத்தும் கூட இன்ஜினியரிங் குரூப்புகளுக்கு போகலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற பாடப்பிரிவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து ஒரு மூணாவது ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கணக்கு பாடம் சரியாக படிக்க முடியல. அந்த மாதிரி மாணவர்களுக்காக ஒரு குரூப் வச்சுருக்கோம், அது என்னென்னா பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பாடப்பிரிவில் கணக்கு இருக்காது, ஆனால் மெடிக்கல் சம்மந்தமான குரூப் எடுக்கிறதுக்கான பாடப்பிரிவுகள் இதில் இருக்குது. என்னென்ன பாடங்கள்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாலாவது காமர்ஸ் குரூப். இந்த காமர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த காமர்ஸ் குரூப்பில் நமக்கு ரெண்டு வகையான குரூப் இருக்குது. சிலர் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கிறதுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக அஞ்சாவது ஒரு குரூப் வச்சுருக்கோம். என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்மகிட்ட அஞ்சு வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது. ஓகே, குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இப்போ நம்ம அரசு பொதுத் தேர்வு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சிறப்பு கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஸோ இந்த மாணவர்கள் வந்து ரொம்ப நேரம் தங்கி படிக்கிறதுக்கு வசதியாக நம்ம பள்ளியிலேயே விடுதி வசதி இருக்குது. பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸ் தனியாக நம்ம ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ஹாஸ்டல் வசதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் வரைக்கும் தங்குற மாதிரியான வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு செப்பரேட்டாக காட்டு, அந்த டாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக, இப்போ நம்ம இந்த தொற்று நோய் காலத்தில், கொரோனா காலத்தில் சமூக இடைவெளி அப்படின்றத நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இயற்கையாகவே எங்கள் பள்ளியுடைய விடுதியில் அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் அந்த காட்டில் அமைச்சிருக்கோம். ஸோ கிளீன் கேம்பஸ், நான் எப்போனாலும் எங்கள் கேம்பஸ்க்கு வந்து பாருங்கள், எங்கள் கேம்பஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இது எங்களுடைய பள்ளி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, அட்மிஷன் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பள்ளியினுடைய முகவரி மற்றும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை நீங்கள் கேட்டுக்கலாம்.